அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. பகலில் சிற்றுறக்கம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஜும்ஆ தொழுகைக்கு முற்பகலிலேயே சென்றுவிட்டு அதன் பின்பே நாங்கள் முற்பகல் தூக்கம் மேற்கொள்வோம். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 940 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகை தொழுவோம், அதன் பிறகே முற்பகலில் தூக்கம் நிகழும். இந்த செய்தியும் ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 941 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்பு அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, சூது போன்ற தீய காரியங்கள் நிறைந்து காணப்பட்டன. குறிப்பாக மது மிகப்பெரிய அளவில் கொடிகட்டி பறந்து காணப்பட்டது. சமூகத்தில் பெண்களை மிகவும் மட்டமாக, இரண்டாந்தர குடிமக்களாக ஆண்கள் மதிப்பீடு செய்கின்ற நிலையும் இருந்தது. அந்த பெண்களை தவறான வழியிலே பயன்படுத்துவதை சர்வசாதாரணமாக அவர்கள் கருதி வந்தார்கள். இத்தகைய நிகழ்வுகளால் இந்த காலம் மடமை காலம், அறியாமை காலம், பஞ்சமா பாதகங்கள் நிறைந்த காலம் என்னும் பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகைக்கு பின்பாக அறியாமை காலத்தில் வாழ்ந்த ஒரு சமூகம் நல்லதொரு எழுச்சி மிகு சிறந்த சமூகமாக மாறிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதனால் அன்றும் இன்றும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் அறிவியல் தந்தை என்று எல்லோராலும் அறியப்பட்டவர்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திற்கு அறிவியலை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றனர். ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இன்று பல கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்திலே சிற்றுறக்கம் உறங்கியிருக்கின்றார்கள். அந்த சிற்றுறக்கத்தை இன்றைக்கு ஆய்வு செய்து ஆராய முற்பட்ட போது, ஒருவர் பகல் காலத்திலே சிறிது நேரம் அவர் கைலூலா என்று அரபியிலே சொல்லப்படுகின்ற சிற்றுறக்கம் ஏற்பட்டார் என்று சொன்னார். அவருக்கு பல வகையிலே நன்மைகள் பயப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. பகல் நேரத்தில் தூங்குவது உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற கருத்து பரவலாக காணப்பட்டது. தற்போது பகலில் சிறிய தூக்கம் போட்டால் மூளையின் செயல்பாடு அதிகரித்து அறிவுத்திறன் வளரும் என்று ஆய்வில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் சுமார் 39 நபரிடத்திலே எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வு இரவு நேரத்திலே அவர்களை நன்றாக தூங்க வைத்துவிட்டு காலையிலே நீண்ட நேரம் படிக்க வைத்தனர். அதே வேளையில் சுமார் 20 பேரை பகலில் 90 நிமிடம் மட்டும் சிறிய அளவிலே தூங்க வைத்தனர். இவர்கள் இருதரப்பட்டோருடைய செயல்திறன்கள் பரிசோதிக்கப்பட்ட போது இதில் பகலில் சிறிது நேரம் தூங்கியவர்களுடைய மூளையின் செயல்திறன் அதிக அளவிலே இருந்ததை அவர்கள் இந்த சோதனையின் வாயிலாக தெரிந்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறை இன்றைக்கு விஞ்ஞானிகள் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.